சென்னையில் பெட்ரோல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாயை தாண்டியதால் வாகன ஓட்டிகள் கடும் அடைந்துள்ளனர் பெட்ரோல் டீசல் விலையை கடந்த சில நாட்களாக பெட்ரோலிய நிறுவனங்கள் நாள்தோறும் உயர்த்தி வருகின்றன அந்த வகையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு இருபத்தி ஏழு காசுகள் உயர்த்தப்பட்டு தொன்னூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் டீசல் விலை லிட்டருக்கு முப்பத்தி இரண்டு காசுகள் அதிகரித்து எண்பத்து ஐந்து ரூபாய் அறுபத்து மூன்று காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து பதினோராவது நாளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த விலை ஏற்றத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்குது இது லோடு காசு அதே தான் கிடைக்குது அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு போட்டா ரெண்டு நாளைக்கு ஓட்டல இப்போ ஒரு நாளைக்கு இருநூறு போட வேண்டியிருக்கு ஆனால் அதே வருமானம் தான் இருக்குது கோயில் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு நூறுரூவா வந்துடும் இருக்குது பெட்ரோல் செலவு வருமானம் கம்மி குடும்பம் எப்படி ஓட்டுறதுன்னே தெரில நாளுக்கு நாள் வந்து பெட்ரோல் விலை ஏறிட்டு தான் இருக்குது நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வந்துட்டு இதில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் எடுத்து பா இதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கு நல்ல கவர்மெண்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும்